புதுச்சேரியில் உள்ள கைவினை கிராமத்தில் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் விதவிதமான சுடுமண் சிற்பங்கள் தயாராகி வருகின்றன. அழிந்து வரும் கலையை இளைஞர்களிடம் கொண்டு செல்லும் புதிய முயற்சியை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. புதுச்சேரி அரிக்கன் மேட்டுக்கு அருகே கடந்தாண்டு திறக்கப்பட்ட கைவினை கிராமத்துக்கு பல்வேறு பகுதிகளில் இருந்து சுற்றுலா பயணிகள் வரத் தொடங்கியுள்ளனர். சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் கைவினை கிராமத்தில் சுடுமண் சிற்பங்களை காட்சிப்படுத்த திட்டமிட்டு சிறந்த சுடுமண் சிற்ப கலைஞர்கள் மூலம் ஐயனார், வீரன், கருப்புசாமி, பைரவர் உள்ளிட்ட காவல் தெய்வ சிலைகள் பிரம்மாண்டமாக வடிவமைக்கப்பட்டு உள்ளன. சங்கராபரணி ஆற்று மணலில் செய்யப்படும் இந்த சிற்பங்கள் பல ஆண்டுகளுக்கு எந்த சேதமும் இன்றி இருக்கக்கூடியவை என சுடுமண் சிற்ப கலைஞர்கள் தெரிவித்தனர். சங்கராபரணி ஆற்றுலேருந்து மண் எடுத்து நம்ம வைக்க கோலம் இதெல்லாம் போட்டு பதிரு இதெல்லாம் போட்டு ஒன்றா புளிக்க வச்சு இந்த சிலையை உருவாக்குறோம். உருவாக்குனதுக்கப்புறம் ஒரு 30 நாளில் இந்த சிலையை செஞ்சு முடிச்சிருவோம். அது சூழ போகிறதுக்கு குறைஞ்சது ஒரு மாதம் 1.5 மாதம் நம்ம எடுத்துப்போம். அது வந்து பல வருஷத்துக்கு தாங்குற அளவுக்கு நம்ம ஃபயர் பண்ணுவோம். அதை நல்லா வெயில் மழை எல்லாமே தாங்கி வரும் சத்தோட நம்ம தரக்கோட்டை யான குதிரை தான் இருக்குது. அழிவின் விளிம்பில் உள்ள சுடுமண் சிற்ப கலையை பாதுகாக்கும் வகையில் இந்த முயற்சி முன்னெடுக்கப்பட்டு உள்ளதாகவும் இந்த சிலைகளை பார்த்து ஆர்வம் அடையும் இளைஞர்கள் இந்த கலையை கற்க முன்வருவார்கள் என சிற்ப கலைஞர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். பஞ்சபூதம் இந்த கிராஃப்ட் வந்து சுடுகளிமண் சிற்பன்றது வந்து 5 பஞ்சபூதம் ஒத்துழைச்சா தான் இது முழுமை பெறும். அந்த மாதிரி களிமண், தண்ணி, காற்று, ஆகாயம், நெருப்பு இதெல்லாம் ஒத்துழைச்சதுனால தான் இது செய்து இங்கே வர்றவங்களுக்கு பார்வையாளர்களுக்காக காட்சிப்படுத்திருக்கிறோம். அதை வருங்கால சந்ததியர்கள் இதை பார்த்து அவங்களும் ஏதாவது கற்றுக்கணும். எல்லாம் படித்தவங்களும் எல்லாருக்கும் வேலையெல்லாம் கிடைக்க போகிறது கிடையாது. இந்த மாதிரி வெக்கேஷன் டைமில் பெற்றோர்கள்லாம் இந்த மாதிரி இடத்தெல்லாம் எட்டாந்து காட்டும்பொழுது அவங்களுக்கு கூட அவங்களுக்கு ஒரு நியூ கிரியேஷன் வரும். இந்த குழந்தைங்கள்லாம் பார்த்து கண்டு வந்து அவங்க கூட ஒரு வருங்கால ஒரு பெரிய கிரேட் ஆர்டிஸ்ட்டாக வரதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். அது வந்து பாண்டிச்சேரி டூரிசம் வந்து இந்த ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் வில்லேஜை உருவாக்கி இது பண்ணியிருக்காங்க. இன்னும் இது எங்களுக்கு இடம்லாம் பார்த்தா அது இன்னும் இது ஒரு 50-60 ஏக்கர் இடம் இருக்கணும். அரசாங்கம் வந்து இது வந்து இந்த இடத்த வந்து நல்லா இது பண்ணி அரசாங்கம் வந்து 1000 குடும்பம் இதில் வாழ வைக்க முடியும். இந்த கிராமத்தில் சுற்றுலா பயணிகள் தங்குவதற்கான வசதிகள் செய்யப்பட்டு வருகின்றன. 24 அரங்குகள், கண்காட்சி அரங்கம் உள்ளிட்டவற்றுடன் வடிவமைக்கப்பட்டு உள்ள இந்த கிராமம் வரும் காலங்களில் கலை கலாச்சாரத்திற்கு முக்கியமான இடமாக அமையும் என்பதில் ஐயமில்லை. ஒளிப்பதிவாளர் வெங்கட்வுடன் சன் செய்திகளுக்காக புதுச்சேரி செய்தியாளர் மகாராஜ பாண்டி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.